வணக்கம், உங்கள் தீபிகா. வெல்கம் டு விருந்து சேனலுங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு சூப்பரான பட்டர் சிக்கன் கபாப்ங்க. இந்த பட்டர் சிக்கன் கபாப் வீட்டில் தோசைக்கல்லையே ரொம்ப டேஸ்டியாக, சூஸியாக, சாஃப்டாக செய்ய போகிறாங்க. ஹோட்டலில் நம்ம வாங்குறத விட பயங்கர சாஃப்டாக டேஸ்டாகவும் இருக்குங்க. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பட்டர் சிக்கன் கபாப் செய்ய தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் அரை கிலோ எடுத்துக்கோங்க, எலுமிச்சப்பழம் ஒன்று, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 2 டேபிள்ஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். அரை கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போன்லெஸ் பீஸாகவும் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு ஃபுல் லெமனை புழிஞ்சிடுறேங்க. லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அடுத்ததாக நல்ல கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேங்க. இதை அப்படியே ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். எதுக்காக ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறோம்னா, அப்போ தான் நமக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக தான் அந்த 1 ஹவர் நம்ம வந்து ஊற வைக்கிறது. இப்போ 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் நான் இரும்பு தோசைக்கல் போட்டிருக்கேங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த தோசைக்கல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செப்பரேட்டாக இதுக்குன்னே சிக்கன் செய்கிறதுக்குன்னே நான் தனியாக ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நான் அந்த இரும்பு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேங்க. இந்த பட்டரை கொஞ்சம் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இப்படி ஒன்று ஒன்றா இது மேலே அடிக்கிடுங்க. இப்போ எல்லா சிக்கனையுமே நான் வந்து அடுக்கிட்டேங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இது மூடி போட்டு கொஞ்சம் குக் ஆகட்டும். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மூடியை திறந்து வச்சிடலாம். இது அப்படியே ட்ரை ஆகட்டுங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது சட்டுன்னு ட்ரை ஆகிடட்டும். நல்லா ட்ரை ஆகிட்டுருக்குங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகுது. இப்போ நான் வந்து ஒவ்வொரு சிக்கனையும் அப்படியே நான் பிரட்டி விட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கதை பிரட்டிடுங்க. அப்போ தான் வந்து வெளியில் ஈஸியாக பிரட்டிடலாம். வெளியிலலாம் பிரட்டிட்டோம்னா அப்புறம் உள்ளே பிரட்ட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க பீசஸ் எல்லாத்தையும் பிரட்டி விட்டுருங்க. எடுத்தோம் அப்படின்னா இந்த வெண்ணெயிலேயே அந்த இது வறுத்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வெண்ணெயை வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இருக்கும் லைட்டாக. இந்த குக் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் ராவாக இருக்கும். அந்த சைடெல்லாம் அப்படி நல்ல அந்த சைடு வந்து கீழே படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு. சூப்பராக ரெடியாக இருக்க நம்மளோட பட்டர் சிக்கன் கபாப்.
எப்படி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். உள்ளே பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான இந்த சிக்கன் கபாப் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.